நெல்லையில் பேட்டை வழுக்கொடை ஓடை அருகில் கருணை கதிர் நண்பர்கள் சார்பாக கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கருணை கதிர் நண்பர்கள் சார்பாக 500 பேருக்கு கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருநெல்வேலி டவுன் காவல் உதவி ஆணையர் உயர் திரு சதீஷ்குமார் அவர்கள் தலைமை வகித்தார்கள். மீனாம்பிகா லாரி உரிமையாளர் அண்ணன் திரு வேல்மணி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் தலைவர் பாம்பே கண்ணன், துணைத் தலைவர் பொன் ரவி ராசாத்தி, பொருளாளர் கோமதி நாயகம், துணை பொருளாளர் சுரேஷ் மணி, செயலாளர் செந்தில், துணை செயலாளர் கணபதி பேச்சுமுத்து மற்றும் கருணை கதிர் நண்பர்கள் பத்ரிபாலு, ஆவடையப்பன், ஆர் எம் கே வி மூர்த்தி, மணிகண்டன், ஹரி, நெல்லையப்பன், கோவில்பட்டி மணி, விஜய், மாரி, அருண்மூர்த்தி, மாஸ்டர் மகாராஜா, ப்ரூஸ்லி இசக்கி, செல்வ கணேஷ், சமையல் மாஸ்டர் முருகன், அப்பளம் இசக்கி மூக்காண்டி உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். ஏராளமான பொதுமக்கள் கபசுர குடிநீர் வாங்கி சென்றனர். தீவிரமாகவே பரவிட்டு வந்துருக்கு. இப்போ நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது கூட 1000 கேஸ் மேலே போயிட்டு இருந்துச்சு. இப்போ குறைஞ்சு 600 கேஸஸ் வந்துட்டுருக்கு. இன்னும் குறைஞ்சு நம்ம 0 லெவலுக்கு போகணும். அதுக்கு மக்கள் அனைவருமே வந்துட்டு கொடுக்கணும். குறிப்பாக அந்த லாக்டவுன் டைமில் வெளியே வரதை தவிர்த்துக்கணும். அப்படி வெளியே வர பட்சத்தில் நம்ம வந்துட்டு மாஸ்க் கண்டிப்பாக போடணும், சமூக இடைவெளி கடைபிடிக்கணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு வளர்த்துக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு வளர்த்துக்க நம்ம இதுக்கு முன்னாடி போன அலையிலேயே பார்த்தீங்கன்னா கொரோனா போன வருஷமும் இந்த கபசுர குடிநீர் அதிகமாக எடுத்துக்கிட்டோம். அது ஒரு நல்ல பலனாக கொடுத்துச்சு. ஸோ அதை மறுபடியும் வந்துட்டு வலியுறுத்துகிற விதமாக வந்துட்டு இந்த கருணை கதிர் சார்பாக வந்துட்டு இன்றைக்கி டவுன் வழுக்கு உடைய பகுதியில்